ஒட்டி ஒட்டி நானும் வரே எட்டி எட்டி ஏண்டி போறே வெட்டருவ குட்டியங்கள் வரும் டிசம்பர் 25 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இந்த பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் என்ன பண்ணுதுன்னா வர்ற தேர்தலில் யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்குது அப்படின்லாம் ஒரு உரை போய் சர்வே எடுத்துகிட்டு இருக்கு. ஆனால் வீட்டில் இருக்கிற இந்த சாயங்காலம் 6 மணிக்கு மேலே சீரியல் பார்க்குற கூட்டம் இருக்குது பாருங்கள். நீ என்ன கருமத்தை வேணாலும் எடுத்துகிட்டு போ, எங்களுக்கு வேற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான. அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அது என்ன கருத்து கணிப்புன்னு கேளுங்க. இப்போ சின்னத்திரை சித்ரா இறந்துட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க. நிஜமாக ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இதை தாங்கிக்கவே முடியாமல் பொதுமக்கள் பல பேர் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் இந்த சித்ரா கேரக்டரில் நடிக்க போகிறது யாரு, யார் பாண்டியன் முல்லை கேரக்டர், ஆமாம் அந்த முல்லையை வந்து ஃபில்லப் பண்ண போகிறது யார் அப்படிங்கிறத தான் இருக்குதான். வீட்டுக்கு வீடு அதே பேச்சாக இருக்குன்ற. ஆமாம், அப்போ அந்த சஸ்பென்ஸை நம்ம உடச்சிடலாம். உடங்க முதல்ல ஓங்கி பாரதி கண்ணம்மான ஒரு சீரியல் அதே விஜய் டிவியில் போயிருக்கேன். சினிமாவிலேருந்து இப்போ சீரியலுக்குள்ளும் போயாச்சு. இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம்னு அவர் தானே இப்போ சொல்கிறாரு. அங்கே என்ன சோர்ஸோ யார் என்னன்னா பாரதி கண்ணம்மான ஒரு சீரியல் போயிட்டு இருக்கு. அதுல அறிவுன்னு ஒரு கேரக்டர், அத காவியான ஒரு ஆர்டிஸ்ட் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் இப்ப பாண்டியன் ஸ்டோர்ல முல்லையா மாற போறாங்க. இவருக்கு பதில் இவர் கேள்விப்பட்டிருக்கீல. சோ அந்த மாதிரி வரப்போறது வந்து இப்ப காவியா தான். ஆனா இவருக்கு பதில் இவர்னு நிறைய பேரோட பேரை போட்டாங்க. இந்த சரண்யான்னு ஒரு பொண்ணு புதிய தலைமுறையில் நியூஸ் எல்லாம் வச்சு. அப்புறம் அவங்க நடிக்க வந்து நிறைய சீரியல்லாம் நடிச்சாங்க. அவங்க தான் அந்த கேரக்டர் நடிக்க போறாங்கலாம் போட்டோலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க சொல்றது இல்ல இல்ல, இப்ப நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய வந்து 99% கன்ஃபார்மான தகவல். அப்போ பாரதி கண்ணம்மா, பாரதி கண்ணம்மாவுக்கு ஒரு பெரிய வேலை ஒன்று பார்த்து வச்சிருக்காங்க. என்னன்னா இந்த அறிவு கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து வெளியூர் போற மாதிரி சில காட்சிகளை எடுத்து அந்த கேரக்டரை அந்த சீரியல்ல அப்படி ஃபினிஷ் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டரா டிராவல் பண்ண விடுறாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த முல்லை கேரக்டர் எல்லாருடைய மனசுலயும் அப்படி சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்கு. நீங்க எல்லாம் அதை அழிக்கவே முடியாது, எடுக்கவும் முடியாது. சோ அப்படி இருக்கும்போது அவருக்கு பதில் இவர்னா அந்த சீரியலே ஃபிளாப் ஆயிடும். காவியா வந்து நடிக்க வைக்க போறாங்க, அவங்களை வந்து ஊருக்கு அனுப்புற மாதிரி சீன் எல்லாம் மாத்த போறாங்கன்னு சொன்னீங்கல்ல, காவியாக்கு போதெல்லாம் கண்ணம்மாவே மாத்திருக்கலாம். ஏன்னா அவங்க தான் ஒரு பெட்டியை தூக்கிக்கிட்டு ஊரா போய்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ஆக்சுவலி என்னன்னா இப்ப இந்த முல்லை கேரக்டர்ல இவருக்கு பதில் இவருங்கிறது நிச்சயமா பார்வையாளர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கு பதிலா இப்ப இவங்க ஊருக்கு போற மாதிரி பண்ணாங்கல்ல, சோ அதே உத்தியை இந்த சீரியல் அப்ளை பண்ணிருக்கலாம். முல்லை வந்து ஊருக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 எபிசோட்ல டைலாக்லயே சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வீல்னு ஒரு சத்தம், என்னன்னு தெரியுமா ஊருக்கு போன முல்லை ஆக்சிடென்ட்ல செத்துட்டாலாம் அப்படின்னு அழகா கதையை முடிச்சிருந்திருக்கலாம். சரி, சீரியலை விடுங்க, சினிமாவுக்கு வாங்க. அரசியல் பேசாங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அரசியல் பேசணும்னா உடனே சீரியலுக்கு போயிடுறீங்க, என்ன பண்றது? அப்புறம் இந்தியன் பனோரமா திரைப்பட விழாவில் வந்து கோவாவில் நடக்கும் இல்லையா வழக்கமா, அங்க வந்து தனுஷோட அசுரன் படத்தையும் தேனுன்னு ஒரு படம் இப்போ தமிழ் சினிமாவில் வந்துருக்கு, வரப்போகுது. ஆமாம், அந்த படம் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சமீப காலமாக. பார்த்தவங்க போகிறோம் பிரமாதமாக இருக்குன்னு அப்படி சிலாகிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளே 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னோம், சொன்ன அதை தான் சொல்கிறேன். இல்லை இல்லை, எனக்குரிய அந்த சேது மாதிரி தான், சேது படம் எப்படி பிரிவியூவில் சிலாகிக்கப்பட்டது அந்த மாதிரி தேன் படத்தை முன்னணி விநியோகர். அவர் அந்த படத்தை வாங்கியிருக்காரா? நமக்கு அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு வந்து நல்ல படங்கிற ஒரு இதே கன்சிடரேஷனே இருக்கு. கண்ணுக்கே தெரியும் பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, பெரிய டைரக்டர் இருக்காங்களா, அதை வேணா நாங்க ரிலீஸ் பண்றோம். இந்த மாதிரி சின்ன படத்தை எல்லாம் கொண்டு போனா அதை தெருவுலயே விட மாட்டாங்க. ஆனா இந்த சூழல்ல வந்து இந்த தேன் படத்தினுடைய கதையம்சம் அந்த படத்தினுடைய முடிவுக்கு வந்துருச்சு. ராம் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு சிம்பு ரெக்கமெண்ட் பண்றாரு, விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாகவே வந்து சிம்பு வந்து ரொம்ப கமர்ஷியலா அப்படி வேற மாதிரி படங்கள்லாம் ஒத்துக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருந்துச்சு. கண்டிப்பா இப்போ சமீப காலமா இப்போ சிம்பு மாறினார் இல்லையா,
இந்த மாறின சிம்பு ஒத்துக்கிற படங்கள் எல்லாமே ரொம்ப கதைக்கு வேல்யூ உள்ள படங்களாக இருக்கு. அதனால நிச்சயமா ராம் படமும் அந்த லிஸ்ட்ல இருக்குங்கிறது. ஆனா நிச்சயமா சிம்புவுக்கு வந்து மிக சமீப காலமா இன்னொரு ஒரு பிரஷர் வந்து கூடி இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னன்னா இப்ப தனுஷ் வந்து ஒரு ஹாலிவுட் படத்துல நடிக்கிறாருன்னு செய்தி வெளியான உடனே அந்த ட்விட்டர்ல எல்லாம் நீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தா ஃபுல்லா சிம்புவை தான் கம்பேர் பண்றாங்க. தனுஷ் போய் கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்காதீங்க, பாதி பைத்தியக்காரனுங்க. அதனால அதெல்லாம் பார்க்க என்னன்னா இப்ப வந்து இவர் வந்து ஹாலிவுட் போயிட்டாரு, நீ எப்ப போற அப்படிங்கிற மாதிரியான கம்பேரிசன் தான் ஃபுல்லா போயிட்டே இருக்கு. ஏங்க அதுதான் சிம்பு ரசிகர்களே சொல்லிட்டாங்களே, என்னன்னு தனுஷ் ஆவது இப்பந்தான் வந்து ஹாலிவுட் போறாரு. ஏன் தலைமை பல வருஷத்துக்கு முன்னாடியே ஹாலிவுட் போயிட்டாரு. எப்போ? அதாங்க அந்த லவ் ஆந்தம்னு ஒரு ஆல்பம் ஒன்னு போட்டாருலாங்க, அதத்தான் சிம்பு ரசிகர்கள் எடுத்து போட்டு. அது வெளியிலேயே வரலையே, டச் பண்ணிருக்காருல்ல, அதான் சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. தனுஷ் ஹாலிவுட் போனதை பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு தகவலை நம்ம சொல்லித்தான் ஆகணும். பாப்பாண்டி உட்பட பல படங்களுக்கு இசையமைச்ச ஷான் ரோல்டர், நம்ம பிரபல நாவலாசிரியர் சாண்டில்லினுடைய பேரன் இவர். அவர் என்னன்னா சில வருடங்களுக்கு முன்னால தனுஷை வந்து புகழ்றதுக்காக இவர் வந்து தமிழ்நாட்டின் டி காப்ரியோ அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. என்னாச்சு அப்படின்னா எல்லாருமே ஷான் ரோல்டரை விட்டு கட்டி ஏறிட்டாங்க. யோ, அறிவுள்ள அவரையும் இவரையும் கம்பேர் பண்றியா அப்படின்ட்டு. இப்ப இவர் ஹாலிவுட்டுக்கு போறாருங்கிற செய்தி கிடைச்சவன இப்ப இவர் வந்து மறுபடி வராரு. டேய், நான் அப்பவே நான் சொன்னேன், கேட்டீங்களாடா சொம்பைங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சாண்டில் அவங்க தாத்தா எழுதின கதைகள்ல அவருடைய வர்ணனைகள்லாம் படிச்சோம்னா அப்படி இருக்கும், அப்படி ஒரு தமிழ். நடிக்கிற அளவுக்கு அவர் நிலைமை போயிருச்சு, ரொம்ப பண்ணீங்க. அவரு கூட சொன்னாரு அவர் அஜித் ஆகணும்னு மனசுல நினைச்சிட்டாரு, அதனாலதான் அவர் கேரியரே மிஸ் ஆச்சுன்னு சொன்னாரு. இப்ப அவரு விஜய் சேதுபதி ஆகணும்னு நினைச்சிட்டாரு. புது கதையா இருக்கு. ஆமா, இதுதான் ஒரு புது கதை. என்னன்னா விஜய் சேதுபதி தான் எல்லா கேரக்டரையும் நடிப்பாரு. ஆமா, வில்லனா நடிப்பாரு, ஹீரோவா நடிப்பாரு, காமெடியனா நடிப்பாரு, சீதா காதியில ஒரே ஒரு கேரக்டர் வந்து எல்லாம் நண்பர்களுக்காக பண்றதுங்க. அப்படியாப்பா? ஓகே. ஆமா ஆமா, ஜெய் வந்து அவருக்காக பண்ணிட்டது. இப்போ என்ன சுந்தர்சி நடிக்கிற ஒரு படத்துல அவருக்கு வில்லனா இவர் நடிக்கிறார். ஜெய்யா? ஜெய். சோ அதுல நடிச்சதன் மூலம் இவருடைய மார்க்கெட் வந்து மறுபடியும் மேல வந்துருமாமா? பொதுவா அந்த நெகட்டிவ் ஹீரோனா அவங்களுக்கு ஒரு இம்பார்டன்ஸ் இருக்கும் படத்துல. கண்டிப்பா கண்டிப்பா. அது மாதிரி நினைச்சிட்டு பண்றாரு என்னவோ தெரியல. ஆனா என்னன்னா இப்ப ஆரியா ஒரு பக்கம் வில்லனா நடிச்சுக்கிட்டு இருக்காரு, இப்ப இவர் ஒரு பக்கம் வில்லனா போறாரு. நீங்க இப்ப விஜய் சேதுபதி மாதிரி இருக்கும் போது நீங்க பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. மம்மூட்டி பீடி குடிக்கிற மாதிரி அவர் பீடி குடிச்சா பாருங்க என்ன எளிமைம்பாங்க. நம்ம பீடி குடிச்சா பீடி குடிக்கிறாயாம்பாங்க. நிலைமை போயிடுச்சு. ஆமா, அதனால இப்ப இவர் வில்லனா நடிக்கிறது அவருக்கு என்ன மைலேஜ் கொடுத்துற போகுது? நீங்க ஒரு வாரத்தை விட்டு ஒரு வாரத்தை விஜய் சேதுபதி சொன்னதுனால அவரை பத்தி ஒரு தகவல் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். சொல்லிருங்க. என்னன்னா அந்த கார்த்திக் சுப்பராஜ் ஃபர்ஸ்ட் காப்பிக்கு சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு படம் தயாரிக்க போறாரு. பொன்ராம் தான் பண்ண போறாங்க ஒரு தகவல் நம்ம சொன்னோம். விஜய் சேதுபதி ஹீரோ. அது என்னன்னா இப்ப விஜய் சேதுபதி இப்ப என்ன பிரச்சனைனா கார்த்திக் சுப்பராஜுக்கு மறுபடியும் அவர் டேட்டு கொடுக்க வேண்டிய சூழல் ஆகி போச்சு. ஏன் என்னாச்சு? இல்லங்க, முதலே வந்து கார்த்திக் சுப்பராஜுக்கு விஜய் சேதுபதி டேட்டு கொடுத்து தான் அந்த படத்தை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, பொன்ராம் உள்ள வந்து மொத்த ப்ராஜெக்டையும் அண்டர்டேக் பண்ணதுனால இப்ப மறுபடியும் விஜய் சேதுபதி கார்த்திக் சுப்பராஜுக்கு டேட்டு கொடுக்கணுமா? ஓகே ஓகே ஓகே. ஏற்கனவே விஜய் சேதுபதி 7-8 படங்கள் லிஸ்ட்ல இருக்குது. இப்ப இவர் மறுபடியும் எப்போ டேட்டு கொடுத்து இவர் எப்போ படத்தை ஆரம்பிக்கிறது? அதனால என்ன கார்த்திக் சுப்பராஜ் சும்மா இல்ல, இல்ல அவரு இப்ப விக்ரம் படம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதை முடிச்சுட்டு வந்தானா அதுக்குள்ள இவர் உள்ளதெல்லாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட டேட்டா கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி விஜய் சேதுபதியை புடுங்கிட்டாங்கன்னா பின்னாடி வரிசையில ஒரு கூட்டம் நிக்குது. அதுதாங்க, இது ஒரு அடிஷனல் கமிட்மெண்டா இருக்குது இல்ல. சரி, அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம்னு சொல்லலாம் விஜய் சேதுபதிக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் விஜய் சேதுபதி நீ சொன்னதுனால அவர் சம்பந்தப்பட்ட நியூஸ நானும் சொல்றேன். விஜய் சேதுபதி வில்லனா நடிக்கிற மாஸ்டர் படம் இருக்குல்ல, அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறது ஏறக்குறைய உறுதி. ரைட்டா? இப்ப நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பொங்கல்னே ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா மலேசியாவில் படம் வந்து பொங்கல் ரிலீஸ் போட்டு பப்ளிசிட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ன காரணத்தினால தயாரிப்பாளர் அமைதியா இருக்காரு இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு சொன்னோம்ல சென்சார் ஆச்சுன்ட்டு படத்துக்கு யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்ததாலாம் செய்திகள் வருது. ஆனா இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்காம உங்க சைலண்டா இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. பொங்கலுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு இல்ல, அதுக்குள்ள எதுக்கு அறிவிக்கணும்? இல்ல இல்ல, என்ன இருந்தாலும் அந்த தகவலை சொல்லணும்ல உங்களுக்கு. ஏன்னா எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றாங்கல்ல, இந்த விஷயத்துல எதுனாலும் தெரியல அமைதியா இருக்காங்க. எங்க சைலண்டா இருக்கிற பார்த்து ஏதாவது ஓடிடி தள்ள போறீங்களா? இல்ல இல்ல, அப்படி இல்ல, அப்படி ஒரு தகவலை சொல்றோம். இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான
விஷயம் நடந்தது. இளையராஜா இளையராஜாவுக்கும் பிரசாத் ஸ்டுடியோவுக்கும் அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வரும்போது பார்த்தா இளையராஜா தரப்புல இருந்து கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. என்னன்னா இவருடைய பொருள்லாம் போய் நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது வந்து உண்மையிலேயே நியாயமான விஷயம் தானே. ஆனால் அவங்க தான் அப்பயே எடுத்துகிட்டு போங்கன்னாங்க, இவர் தானே எடுக்க முடியாது. ஆமாம், இப்போ என்னன்னு கேட்டால் இவர் எடுத்துக்கிறதுக்கு வந்து கோர்ட்டுக்கிட்ட அனுமதி கேட்குறாரு, அதோட எக்ஸ்ட்ரா ஒன்று போடுறாரு. சரி, அங்கே வந்து நான் தியானம் பண்ணுறது நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏங்க எதுக்கு சிரிக்கீங்க? ஏன்ப்பா எங்க 40 வருஷமா அந்த ஸ்டுடியோல உருண்டு புரண்டு இருக்கிறாரு. இப்ப பல நல்ல பாடல்கள் அந்த ஸ்டுடியோல தான் கொடுத்துருக்காரு. சரி, அதை வந்து இனிமே நிரந்தரமா நம்ம அங்க இருந்து வெளியில வர போறும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் வராதா? அதுக்காக ஒரு நாள் அந்த அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிறேன்னு கேட்கிறாரு. ஆனா இதுல என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னா, இப்ப நீதிபதியே அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. தீர்ப்பா இல்லாம கருத்தா சொல்றாரு. இப்ப அவர் கேட்கறது நியாயம் தானே, நீங்க அதை கொடுத்தா அவர் தியானம் பண்ணி போயிடுவார்ல, அவர் எப்பேற்பட்ட மனுஷன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்னன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு மென்பொருள் கம்பெனி இயங்கிட்டு இருக்கான், அங்க போய் இவர் எப்படி தியானம் பண்ணுவாரு அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் எல்லாரும் அனுப்பிச்சுட்டு தியானம், ஒரு நாள் தானே? ஒரு நாள். ஆமா, சரி. ஆனா ரொம்ப கோபக்கார ஒரு மனிதரா இருந்தாரு. ஆமா, இப்போ வந்து அவர் கோர்ட்ல போய் எனக்கு தியானம் பண்ண அனுமதி கொடுங்கன்னு கேக்குறதே ரொம்ப நெகிழ்ச்சியா தான் இருக்கு. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஊருக்குள்ள பூந்த கோவக்கார சிறுத்தை உட்காந்து கேட்டுச்சா நாட்டாம கருத்து.